நட்பனை என்ன சொல்லுவோம்? யாருக்கா தெரியுமா நட்புகள்? அந்த கேண்டிலோட வாஜில் அப்படியோட இதனால யாருக்காவது பாதிச்சதா? சொல்லும் போதே அவனோட மைண்ட்ல வந்து ஒரு தாக்கம் இருக்கு. கரெக்ட், நடுவில் விடடா அப்படின்னு சொல்லும் போது அவன் நினைச்சிருப்பான் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவோ அப்படின்றது. எங்கேயோ ஒரு மூலையில வந்து ஒன்று அவன் அட்டாக் பண்ண நான் சொல்ல தேவையில்லை. அவனுக்குள்ள வந்து அந்த சென்சிபிலிட்டி இருக்கும் தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் நட்பு. இப்போ அது அதை உடடா அப்படின்னு சொன்னா அவனுக்கு நான் ஏன் அடுத்தவன் கொடுக்கணும்னு நினைச்சானா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லேசாக குறைச்சி கொடுத்துருவோம். தட் இஸ் நாட் குட் ரிலேஷன்ஷிப். சொல்லி நடக்கிறது இல்லை, சொல்லாமலே உள்ள ஒரு வைப்ரேஷன் நடக்கும். நீங்க எங்கேயாவது ஒரு பங்கு போடும்போது கூட பாருங்க, அது என்ன அவனுக்கு கொஞ்சம் கொடுற அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, மொத்தமா கொடுக்கறத மனசு வராது இல்லையா? பிச்சைக்காரன் பார்த்தா வச்சுங்களேன், சில்வர் தேடி கொடுக்குறோம், இந்த கடலை ஏமாத்திர வச்சுக்காங்க, அவன் வந்து கேட்கறத வந்து கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். அதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான், நம்ம மேல 250 ரூபாய் போட்டு விற்பான். அவன் கடலை வச்சிருக்கிறவன் 150 ரூபாய் அவங்க மேல வந்து பிச்சை எடுக்கிறான், அதிகார பிச்சை. கண்ணு முடிவு கொடுக்குறீங்க, இவன் வந்து வெறும் உண்மையிலேயே உண்மைக்கு சொத்துக்காகவே வந்து ஒரு பிச்சை எடுக்கிறான். அவனுக்கு வந்து நீங்க உங்களால தைரியமா 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து வக்கில்ல. அப்போ உறவுகள் என்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, யார் யார் எங்கே இருப்பாங்களோ அங்கே இருக்கிறதா மனித உறவு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கிடையாது. எந்த மனிதனும் பிறக்கும் போது பிச்சைக்காரன் ஆகணும்னு பிறக்கிறது இல்லை. எந்த மனிதனும் பிறக்கும் போது போலீஸ் ஆகணும்னு பிறக்கிறது இல்லை. எந்த மனிதனும் பிறக்கும் போது வந்து திருடனாகவோ இல்லை முள்ள மாதிரியோ இல்லை அயோக்கியனோ பிறக்கும் நினைக்கிறது இல்லை. சூழல் அவன் அப்படி பிறக்க வைக்கிறதுனா அந்த சூழல் உருவாக்குறது யாரு? காற்றா, செடி, கொடி, மரமா, மிருகமா? யாரு? மனுஷன்தான். இப்போ மனிதனுக்குள்ள வந்து எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு பாருங்க. இந்த வேறுபாடுகளுடன் ஒரு மனிதன் மனிதன் வந்து ஒன்றா பழகிறாங்கன்னா அதனாலதான் இத்தனை கொலைகளும் இத்தனை கற்பழிப்புகளும் இத்தனை மோசங்களும் இத்தனை அக்கிரமங்களும் இத்தனை அயோக்கியங்களும். இத்தனை அட்டுழியங்களுக்கு இடையில உறவுகள் என்பது எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு நண்பனோட பழகிறீங்க, இல்ல நீங்க ஒரு நண்பனோட பழகிறீங்க அப்படின்னா அந்த உறவு உண்மையானதா அப்படின்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நல்லா பழகுவாங்க, கடைசியில் ஆப்பு வச்சு போயிடுவாங்க. ஆனா எப்படி நீ அது நிறைய நண்பர்கள் பாருங்க, நேற்று கூட தான் ஒருத்தர் வந்து அவர் யார் பேரும் சொல்ல தெரியாது, சொல்ல தேவையில்லை, ஒரு சினிமாவில் வந்து ரொம்ப கொடுகொட்டி பிறந்தவர் வச்சுக்கோங்களேன், அவரை வச்சே ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தர் தான் வீட்டை சொத்தெல்லாம் வச்சுட்டு 50,000 ரூபாய் இல்லை 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து படம் எடுத்தா ரிலீஸ் பண்ணால் 5 லட்சம் ரூபாய் தான் வந்ததாங்க. அந்த ரொம்ப ஒன்றா ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க, தோல்ல கை போட்டு நண்பா நண்பான்னு பழகினவங்க தான். இவன் தோத்த பிறகு வந்து கால்வாரி விட்டார். இப்போ வந்து அவர் வந்து நம்பர் ஒன், இந்தியன் நம்பர் ஒன் ஆக்டர். ஆனால் அப்பேற்பட்டவர் வந்து பிரச்சாரத்துக்கு தான் உதவி செய்யுது அப்படின்றத வந்து வச்சுட்டு இருக்க தவிர உண்மையான நட்புக்கு வந்து அவர் வந்து உதவி செய்யல அப்படின்றது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறார். அந்த சக நண்பர் உன்னோட ஒன்றா இருந்தாங்க. எல்லாரும் மனிதர்களும் நல்லவர்கள் போல இருந்து சுயநலமாக இருக்கிறாங்க, அதுக்கு பேர் உறவு இல்லை. வாட் இஸ் த உறவு? உறவு உறவு தமிழர்கள் தானே, நீங்கள் அனுமதி உட்கார் கூலி போட்டு ஒரு வயசாக உறவுனா என்ன ரிலேஷன்ஷிப்பா? ஓ, இன்னொரு இங்கிலீஷ் புரிதல். புரிதல்கள் என்ன புரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் த புரிதல்? வாட் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங்? சொல்லுமா? எங்க அந்த இன்னொரு
வாழ்க்கையில் எப்பவுமே வந்து சிலருக்கு நல்ல விஷயங்களை வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு தெரியுது. அது நல்ல விஷயங்களை வந்து நேச்சுரலாக சிலருக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் சாபம் ஏதோ அவங்கள வந்து ஆட்கொள்ளுது. அதனால தள்ளி வர வேண்டிய விஷயங்களுக்கு வந்து தானாக வந்துடுது, நம்மளை வந்து உதிக்கிறது, முன்னேற்றது. அது சாத்தனோட வேலை தான் நினைக்கிறேன். எனிவே அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? இருக்கா கையில் வெளி இருக்கா? இவங்க ரெண்டு பேர் வந்து நட்புகளில் உறவுகளில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத எதை வச்சு எப்படி நீங்கள் அதை சொல்லுவீங்க? How you going to understanding him? How you going to understand her? எப்படி புரிஞ்சுப்பீங்க? புரிதல் அப்படின்றது என்ன? எதுவுமே தெரியாம சினிமாவில் நடிக்க வந்தீங்களா? இந்த ஏரியா தெரியலன்னா நீங்க எல்லாம் சினிமாவில் நடிக்கிறது வேஸ்ட். அதுதான் நான் வந்து ஏதோ பிலாசபி பேசல. அண்டர்ஸ்டாண்டிங் இது நீங்க ஃபாலோ பண்ற உங்களோட மதங்கள்ல இருக்கு, ஆனா மறைச்சி ஒரு சீல் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எல்லா மதங்களும் இருக்கு இந்த உறவு புரிதல். அப்பா கை தட்டாங்க. இது மேல நம்பிக்கையே இல்லைங்க நமக்கு. இந்த சோல் மேல நம்ம நம்பிக்கையே இல்லை. தெரிஞ்சு சொன்னியா இல்ல யோசிச்சு நான் டெய்லி பேசுறத வச்சு இதா இருக்கும் அப்படின்னு சொன்னியா? இதுதான் பிரச்சனை. நாம் இதை நம்புறதே இல்லை. நம்ம கடவுள் மேல பயங்கரமான பக்தி இருக்கு, ஆனா இந்த பக்தி உண்மையான கடவுள் வச்சு எவ்வளவு பெரிய முக்தி நமக்கு. இந்தியாவில் எவனுக்குமே முக்தி கிடைக்காது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கோயில் இருக்கிறது தான் கடவுள். அதனால சிலையா இருக்கிறாரு, எல்லா ஐயருக்கும் தானே பண்ணிட்டு ஒரு நாள் அங்கே கொண்டு போய் அவரு குண்டியில போட்டா அவர் பார்த்து அவ்வாறு சொல்ற. நம்மளோட வாட்ச்மேன் ஆகிட்டோம் கடவுளை, நம்மளோட சர்வெண்ட் ஆகிடும், வேலைக்காரன் ஆகிட்டோம் கடவுளை. எவ்வளோ அநியாயம் பாருங்க, கடவுளுக்கு நாம வேலைக்காரங்க, ஆனா நாம இந்தியாவில எல்லாருமே கடவுளை வேலைக்காரர் ஆகிட்டாங்க. அங்க போய் ஏதாவது அர்ச்சனை பண்ணா ஏதாவது பத்து பேருக்கு சோறு போட்டா யார ஒருத்தர் அவங்க அம்மா குலதெய்வத்துக்கு வந்து அவங்க வீட்டு குலதெய்வத்துக்கு வந்து ஒரு கோடி செலவு பண்ணி அன்னதானம் எல்லாம் பண்ணாரா அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆட்டை வெட்டு போட்டிருப்பாரு. ஒரு கோடி செலவு பண்ணி அன்னதானம் பண்ணாரு, நல்ல விஷயம்தான். அந்த ஒரு கோடி செலவு பண்ணி நீ அன்னதானம் பண்ணி பப்ளிசிட்டி பண்றதை விட எருமை. நீ சைலண்டா எங்கெங்கெல்லாம் ஏழைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து பாரு, உனக்கு ஒரு கோயில் கட்டுவாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இந்த புரிதல்கள் வந்து இந்த ஹைலி குவாலிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இல்லாத காரணம் நம்ம இந்த சோல் பத்தினா சரியான ரெஸ்பெக்ட் நமக்கு இல்லை, அந்த மரியாதை நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த சிலை மேல வச்சிருக்கிற மரியாதை தான் நம்ம மேல வச்சிருக்கிறோம். கதவை சாத்தினா கோயில் உள்ளதான் இருக்கிறார் கடவுள், வெளில இல்லை. கதை திறந்துதான் காத்துட்டு இருப்பாங்க இப்படின்னு. கதவு ஒன்னா அமைஞ்சிச்சு வாங்க அப்படி சொல்லி போட்டு போயிட்டு இருப்பீங்க. உங்களோட கான்செப்ட் என்ன? கடவுளுக்கு கதவை திறந்தா கோயிலுக்குள்ள இருப்பாரு, மூணுனா கோயிலுக்குள்ளதான் இருப்பாரு, வெளில வரமாட்டாரு. அப்போ வெளில நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டிடலாம், என்ன வேணும் பண்ணலாம், கொலை பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். சில கொலை பண்ற கொலகால பாத்தீங்கன்னா நிறைய பொட்டெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்படி மாலெல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்தா கத்தியில ரத்தம் இருக்கு. பாருங்க அவங்க கடவுள் மேல எவ்வளவு பெரிய பக்தி வச்சிருக்காங்க. அந்த கடவுள் பாரு அவனை எப்படியெல்லாம் கொலகாரனாக்கி வச்சிருக்கு, ஆனா எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போய் கும்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கடவுள் வந்து ஏ ஒன்றும் புடுங்க மாட்டாங்க நம்மள. ஆனா கோயில் மூடி பெரிய இவ்வளோ பெரிய பூட்டு போடுவாங்கல்ல, பெரிய கதவு அப்படியே டக்குன்னு பெரிய லாக்கு, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பூட்டு, அங்கங்கெல்லாம் ஒரு லாக்கு போட்டு திருப்பி வச்சிருவாங்க. போதா குறைக்கு வந்து ஒரு சைரன் வச்சிருப்பாங்க, போதா குறைக்கு வந்து இப்பெல்லாம் சிசி கேமரா வச்சிருக்காங்க, எல்லாம் வைங்க பாருங்க. ஒருவேளை கடவுள் வந்து வெளில வந்துருவாருன்னு பயமா, இல்ல கடவுள் பார்க்கறது யாரோ திரு திரும்ப உள்ள போவாங்கன்னு பயமா, என்னன்னு தெரியாது. நம்ம கான்செப்ட்ல கோயிலுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு, வெளியே இல்லை. அதனாலதான் நம்ம மனிதன் மனிதனை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். மனிதனுக்குள்ள இருக்கான்னு நம்ப மாட்டோம்,
பொறாம நிதி ஏற்றத்தாழ்வு வச்சிருக்க கருப்பு தோல்கண்டா பிடிக்காது சிவ தோல்கண்டா சரி மத்தார அப்படின்னு நீங்க அழகா இருந்தா உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு வாங்க அருவருப்பாங்க அப்படி நில்லு நில்லு அப்புறம் கூப்பிடு அப்புறம் வா அப்படின்னு வாங்க இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்களுடன் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறது நமக்கு மறந்து போச்சு அதனால மண்ணையாவது நம்புறோம் மனிதன் நம்புறது இல்லை நம்ம மன்னன் என்ன மண்ணால் செஞ்ச பொம்மையை மனிதன் நம்புறது இல்லை மனிதன் மனிதன் தான் மகேசன் அப்படின்றீங்க மனிதனுக்குள்ள தான் கடவுள் இருக்கிறான்றீங்க ஆனா மனிதன் ஒரு நாள் மரியாதை கொடுக்கறதே இல்லை அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்க எல்லாம் வந்து பக்தி பயங்கரமா காமிக்கிறீங்க ஆடையில காமிக்கிறீங்க பொட்டுல காமிக்கிறீங்க கழுத்துல காமிக்கிறீங்க இன்னிங்கெல்லாம் காமிக்கிறீங்க நாக்கெல்லாம் குத்தி உடம்பெல்லாம் குத்திட்டு வேற காமிக்கிறீங்க ஆனா அது முடிஞ்ச பிறகு திருப்பி நீ மிருகமாவே இருக்கீங்க பிரிக்காத கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி இஸ்லாம் இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் எல்லாரும் தான் சொல்றேன் மதம் என்பது ஒரு வியாபாரமா தான் இருக்கு மனமாற்றத்துக்காக அல்ல